ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினால் அக்டோபர் இருபத்தாறாம் திகதி புதிய பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டதை அடுத்து புதிய அமைச்சரவையும் நியமிக்கப்பட்டது இந்த அமைச்சரவையில் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து கட்சி தாவிய நாடாளுமன்ற உறுப்பினர்களான வசந்த நாயக்க விஜயதாச ராஜபக்ஷ வடிவேல் சுரேஷ் ஆனந்த அழுத்கமகே உள்ளிட்டவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள் இந்த நிலையில் கடந்த பதினான்காம் திகதி நாடாளுமன்றம் கூடியபோது மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது அரசாங்கத்துக்கு எதிராக ஜேவிபி வந்த நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது மஹிந்த அணியில் இருந்த வடிவேல் சுரேஷ் வசந்த சேனாநாயக்க ஆகியோர் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டார்கள் எனினும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் வசந்த சேனாநாயக்கவும் இணைந்து கொண்டிருந்தார் இந்த நிலையிலேயே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அலரி மாளிகையில் இன்று மாலை நடைபெற்ற கட்சிக் கூட்டத்தின்போது நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சேனாநாயக்க கலந்து கொண்டிருந்தாா் இதனைத் தொடர்ந்து அலரி மாளிகையில் இன்று இரவு நடைபெற்ற விஷேட ஊடகவியலாளர் சந்திப்பிலும் அவர் கலந்து கொண்டு கட்சித் தாவலுக்கான தனது நியாயங்களையும் ஊடகங்களுக்கு முன்பாக முன்வைத்தார் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் கொடுப்பதற்காகவே கடந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு சென்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மக்களுக்கு செய்வதற்காக ஜனாதிபதி சிறிசேனவனால் வழங்கப்பட்ட அமைச்சுப் பதவியை ஏற்றுக்கொண்டேன் அந்த அமைச்சு பதவியை வழங்கிய அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் நாட்டில் நடைபெறும் பிரச்சனைகளை சர்வதேசம் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கு நல்லதல்ல இதற்கு ஒரு கட்சி மாத்திரமல்ல இரண்டு பிரதான கட்சிகளுமே பொறுப்பு கூற வேண்டும் கட்சி ரீதியாக அவரிடமும் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை ஆனால் வாக்களித்த மக்கள் நம்பிக்கையை இழக்கும் வகையில் செய்யப்பட்டிருந்தால் மன்னித்து விடுமாறு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்ச ஆகியோரிடமும் மன்னிப்பு கூறுகின்றேன் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சம்பவங்களை நான் வீட்டிலிருந்தவாறே தொலைக்காட்சியில் பார்த்தேன் அங்கு இடம்பெற்ற சம்பவத்தை கண்டு மிகவும் கலங்கினேன் ஜனநாயகம் இல்லை என்பதால் அமைச்சுப் பதவியொன்றை எதிர்பார்த்து மகிந்த மைத்திரியுடன் இணைந்ததினால் கட்சி ஆதரவாளர்கள் என்னை விமர்சிக்க தொடங்கினார்கள் அதனை கருத்தில் கொண்டு கட்சியை பலப்படுத்தவும் ஆதரவாளர்களுக்காகவும் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொண்டேன் எனது அமைச்சுப் பதவியை துறப்பதற்கான ராஜினாமா கடிதத்தையும் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளேன் ഇനി ഐക്യദേശീയ കക്ഷിയെ വിട്ടു വിലകമാട്ടെൻ